தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். நான் இங்கே அரசியல் பேசவில்லை, ஆனால் மக்களின் நலன் கருதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் முயல்கிறோமே தவிர, ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் ஏழை எளிய மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையானவற்றை செய்ய முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர முடியும். தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கு பாதிக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுவி பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மாற்றம் தேவை. அதற்கு நீங்கள், அதுவும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மிகவும் படித்தவர்கள், இந்த மாவட்டத்திலிருந்து அந்த மாற்றம் தொடங்க வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பு தேசிய அரசியலோடு உங்கள் மாவட்டத்தை இணைத்து கொண்டவர்கள், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேசிய கட்சிகளாக இருக்கின்ற கட்சிகள் நமது மாநில நலனிலே அவர்களால் சரியாக செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. காரணம், அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரியாரணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனையிலும் நமது ஜீவாதார பிரச்சனைகளிலே அவர்கள் வாக்கு வங்கி அரசியலை, அவர்கள் அரசியலுக்காக வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு நடுநிலையோடு செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு நலனிலே தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற மாநில கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல மாநில கட்சியில் பலம் பெற்றால்தான் நாம் வருங்காலத்திலே நமது மாநிலம் முன்னேற முடியும். ஏற்கனவே 2014 அம்மா அவர்கள் தலைமையிலே அதை நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள், அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது மாநிலத்தின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும். நமது மாநிலம் இன்றைக்கு பாராமுகமாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் அனைவரும் வருங்கால தமிழகம் வளமாக அமைய நீங்கள் அனைவரும் உங்களுக்காக உழைக்கின்றவர்கள், உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் யார் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நானும் கேட்டுக்கொள்கின்றேன்.